நேத்து வந்து ஒரே ஃபன்னா போச்சு. இன்னைக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ண விஷயங்கள்லாம் வந்து மிச்சம் இருக்கிறவங்க வச்சு இன்னைக்கு கண்டினியூ பண்றாங்க. என்னங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எடுத்த உடனே அமுதவானும் ரச்சிதாவும் உட்காந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றுள்ள எபிசோடில் வேறு நம்ம ஒரு முக்கியமான சொல்ல வரோம் எந்த வரலாற்றில் காணாத பிக் பாஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். அது என்ன அது இதோட கரெக்டான விஷயம் தான். ஆமாம், அது என்ன அப்படின்னம்னா பிக் பாஸில் வந்துட்டு இரண்டாவது முறையாக வந்துட்டு பணப்பெட்டி வச்சது இதுதான் முதல் முறை அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கணும். பிக் பாஸ் சீசனில் முன்னாடி நிறைய பேர் நடந்துருக்குது ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அதே மாதிரி ஹாட் ஸ்டாரில் நம்ம பார்க்கும்போது கூட இப்போ பிலி கீப்பிலா பி அப்படின்ட்டு பிரின்ஸ் படத்தோட இது வரும்போது அதெல்லாம் இது நிறைய வாட்டி நடந்துக்குது. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுவாப்பில். அதுதான் வந்து இது. ஸோ அதனால் கதிரவன் டக்குன்னு எடுத்துருவார் பிக் பாஸே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. அதனால் ஐயோ பணம் மூட்டை போச்சு, சரி இன்னொன்று வச்சுருக்கேன், வேற யாராவது எடுத்துடக்கூடாதுன்னு எடுத்தாப்பிலையா இல்லை போதும் அப்படின்ட்டு போனாப்பிலையா இல்லை அவர் ஒரு டார்கெட் வச்சு வந்தாப்பில இல்லை வந்தால் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்பில் தூக்கிட்டு போயிட்டாப்பில. ஆமாம், இப்போ இந்த முட்டையை வச்சுக்கிட்டு இருக்கேன். ரச்சிதாவும் அமுதவானும் உட்காந்து அது ஏறும் ஏறும் இப்போ 12 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அப்போ 13 ரச்சிதா கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம்னா இது பேர் என்ன அந்த அந்த யாரை வந்துட்டு நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டு அதை வந்து டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டீங்க, யாரை வந்து டேக் ஃபார் கிராண்டட் எடுத்ததுனால அவங்கள்ட்ட அந்த அன்பு வந்துட்டு உங்களால் அதை வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேச வச்சாங்க. அவங்களுடைய தம்பியை பற்றி சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தைய வளர்க்குறது என்ன பார்த்துக்கிட்டா இவ எதிர்பாராதது வந்து என்னன்னா விக்ரமன் பேசுனது. அவர் ஏஞ்சி வந்த உடனே பேசியிருக்கேன் கண்டிப்பா வந்து ஒன்னு காந்தி இல்லைன்னா அம்பேத்கர் இல்லைன்னா பகத்சிங் பத்தி யாரோ ஒரு தலைவரை எடுத்து அவர் மேல இருக்கிற அன்பு சொல்லுவாரு. அவர் பேசும்போது தான் ஒரு இயல்பு மனுஷனா வந்து நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயமும் இருந்துச்சு. இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா மீடியா பீப்புள் நம்மளா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு அலுவலகத்துல வந்து இந்த மாதிரி மிரட்டினாங்க, அதே வீட்டுல போய் மிரட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் பேருக்கு. அவர் அவர் இல்ல நம்ம விக்ரமன் சொன்னாலே நீங்க இப்படிதானே பேசணும், நீங்க இப்படி பேசினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேசும்போது எல்லாரும் வந்துட்டு நம்ம எல்லாருமே இப்போ நம்ம பிக் பாஸ் போறோம்னா கூட நம்ம கண்டிப்பா ஆசைப்படுவோம் நம்ம அப்பா அம்மா வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு. அவருக்கு அவர் உள்ள எவ்வளவு வழியோட அவர் வந்து சொல்றாரு அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் எங்க அப்பா அம்மா இங்க வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டினேன், ஏன்னா அந்த வெளிச்சம் அவங்க மேல பட்டுருச்சு. இப்ப அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இவரை யாராவது பண்ண நினைக்கிறவங்க அவங்கள தாக்குறதுக்கான ஒரு இது அரசியல் இருக்கும் போதும் ஊடகத்துல இருக்கும். ஆமா, அது ரொம்ப ஒரு இதுவான விஷயம். சோ அந்த அளவுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சோ அப்பா வரக்கூடாதுங்கிற வழி எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்லும் போதே அது புரிஞ்சுது. உண்மையிலே ரொம்ப உருக்கமா சொன்னாரு. அதே மாதிரி இவர் உள்ளூர்ல போராடுறாருன்னா அவங்க தங்கச்சி வெளியூர்ல போய் டெல்லி வரைக்கும் போய் போராடுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ஒரு போராட்ட களத்துல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சம உரிமையோட அவங்க வீட்டுல வளர்த்துருக்காங்க அப்படின்ற பெருமையோட நம்ம வந்து. அதுக்கப்புறம் அசீம் வந்தாரு. அசீம் வந்துட்டு கண்ணை தேம்பி தேம்பி அப்பா பத்தியும் தம்பி பத்தியும் ஃப்ரெண்டு பத்தியும் ரொம்ப ஃபீலிங்கா கடைசியெல்லாம் அவங்க பையனை பத்தி சொல்லும் போது உன்ன பெருமை வர நீ அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெருமையா இருப்பேன்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால உருக்கமா அழுது முடிச்சாரு அவரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே பேசி பேசி ஒன்னா ஒன்னா நல்லா பேசினாங்க. பேசி அமுதவானன் அவர் பேசினாப்புல அவங்க அண்ணன் பேர் வேற ஏதோ புதுசா என்னது தமிழ் மொழியனா ஐயோ ஏதோ இல்ல இல்ல இது இது என்ன என்ன நிதி இன்பநிதி இன்பநிதி இதய நிதி இதய நிதி இதய நிதி வேற ஒரு வேற ஒரு ரொம்ப ரைமிங்கா இருந்துச்சு டக்கு ஞாபகம் வந்து கேட்சியா இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் சொல்லி அந்த விஷயங்கள்லாம் போச்சு. அப்புறம் பார்த்தா பிக் பாஸ் சரி வந்து ஒரு 100 நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டாங்க செம்ம லாங்கான ஒரு வீடியோ என்னென்ன உள்ள நடந்துச்சு என்னென்ன ஃபன் டாஸ்க் அப்படின்றது எல்லாமே உள்ள வந்து காமிச்சு எல்லாருக்கும் மனசுல ஒரு திருப்தி கொடுக்கும் வகையில வந்துட்டு அந்த வீடியோ என்னத்தான் நம்ம மொத்தமா உட்கார்ந்து அந்த எபிசோடு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கட் பண்ணி பார்க்கும் போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அது வந்து எடிட்டர் என்ன மாதிரி அதை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு படத்தை உட்கார்ந்து பார்ப்போம் பயங்கரமா பார்ப்போம் ஓகே சக்சஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பின்னாடி அதோட மேக்கிங்கோ இல்லோட அதை ப்ளூ பிளஸை பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்ததோட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நம்ம உழைப்பு தனியான ஒரு ஜாலியாக இருக்கும் அது. ஸோ அது எங்கள் சேனலில் போய் பார்த்தா கூட ஒரு மேக்கிங் வீடியோலாம் இருக்கும் அதை கூட தெரியும் அந்த கஷ்டங்கள் எப்படி என்ன ஏது அப்படின்றத. ஸோ அதனால் அது ஜாலியாக போச்சு. அது முடிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு சரி நல்லா போகிறது ஒரு சலசலம் போகிற வேணாமா
அப்படின்னு சொல்லிட்டு மைனா வெளியில வந்துட்டு டோரை மூடிட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க கூடாது. நீங்க தவறான செயல்ல பண்ணி ஆமா மறுபடியும் விக்ரம் வந்துட்டா பின்னாடி அந்த எல்லா லோகோஸும் இருந்துச்சு. இந்த ஆறு சீசன்ல உருவாக்குன ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் லோகோஸ் இருந்து சூப்பரா இருந்தது. அதை பார்க்க ஓ இத்தனை சீசனு இத்தனை கண்கள் வாவ் அப்படின்ற மாதிரிதான் இருந்துட்டு. ஆமா, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அவருடைய ஏவி போட்டு காட்டினாங்க. அவரோட ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரசிச்சு பார்த்தாரு. ரசிச்சு அவர் மட்டும் பார்க்கல, நம்மளும் அதை பார்த்தோம். அதை பார்க்கும் போதே அவ்வளோ டச்சிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவர் முடிஞ்ச உடனே மைனாவை கூப்பிட்டாங்க. மைனா வந்தோடனே மைனா உடனே மணி இங்க போடுறாங்க போட்டோலாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பையனும் பார்த்துட்டு அந்த உள்ள வந்தாப்புல தூக்கி அணைக்கிற போட்டோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டாங்க. அவங்களும் அந்த ஏவியை பார்த்துட்டு சந்தோஷமா பார்த்து சூப்பரா இருந்துச்சு அது ஏவி பார்க்கறதுக்கு. அதோட வந்துட்டு இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஏவி போட்டு காட்டுவாங்க போல இருக்கு. ஸோ அதனால இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் லாஸ்டா ஏவியை போட்டு காமிச்சு நல்லா வெற்றிகரமா கடைசியா நாலு பேர் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்களா, ஆறு பேர்ல ரெண்டு பேருக்கு போட்டாச்சு, நாலு பேருக்கு போடணும், போட்டு காட்டுவாங்க. ஸோ அதனால ஆறு பேர் இங்க ஆறு பேரா எட்டு பேரா அஞ்சு பேர் தான் இருக்காங்களா? அசீம், விக்ரமன், ஷிவின், மைனா, அமுதவாணன், அமுதவாணன், அவ்வளோ அஞ்சு பேர் தான் இருக்காங்க. அஞ்சு பேர் ரெண்டு போட்டாச்சு, இன்னும் மூணு போடணும். நன்றி, வணக்கம்.